ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விபி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் அழிய போகுது கலியுகம் முடிய போகுது இதெல்லாம் நிஜமாக நிஜமாவே நம்ம எல்லாம் அழிய போகிறோமா அதுக்கு அறிகுறி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற வைரஸ் தொற்றா என்ன தான் நடக்குது என்ன நடக்க போகுது உலகம் அழியறதுக்கு ஒரு சில விஷயங்களை உதாரணமாக சொல்கிறாங்க அதில் ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எந்த விஷயம் நடந்தால் உலகம் அழிய போகுதுன்னு சொல்கிறாங்க அது என்ன விஷயம் ஏன் அப்படி சொல்கிறாங்க அதுக்கு ஆதாரம் இருக்கா இருக்குன்னு சொல்கிறாங்க வாங்க அது என்னன்னு பார்ப்போம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தானே மாவட்டத்தில் இருக்கிற கிரேஷ்வர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு அதிசயமான கோவில் தான் ஹரிஸ் சந்திரகட் கோவில் இந்த கோவில் ரொம்பவே பழமை வாஞ்ச கோவில் இந்த கோவிலுக்கு தான் ஒரு மர்மமான குகை கோவில் இருக்கு கேதாரேஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மர்மமான குகை கோவில் ஒரே ஒரு தூணில் தான் நின்றுகிட்டு இருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய மூணு தூண் எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மூணு தூணும் இடிஞ்சு விழுந்துருச்சு இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு தூண் அந்த தூணும் இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது எதனால இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த தூண்களும் இடிஞ்சு விழுந்தப்போ ஒவ்வொரு யுகங்கள் முடிஞ்சதா சொல்லப்படுது இப்போ நம்ம இருக்கக்கூடிய கலியுகமும் முடிய போகுது இந்த தூண் விழுந்துச்சு அப்படின்னா உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஒரு தூணோட இருக்கக்கூடிய இந்த மர்மமான குகை கோவில பாத்தீங்கன்னா அஞ்சு அடி உயரத்துல சிவலிங்கம் இருக்கு அந்த சிவலிங்கத்தை சுத்தியுமே தண்ணி தான் இருக்கு அந்த தண்ணியை தாண்டி இந்த சிவலிங்கத்துக்கிட்ட கிட்ட போறது ரொம்பவே சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சுத்தி இருக்கக்கூடிய தண்ணி ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கும் அதனால அந்த தண்ணியை தாண்டி சிவலிங்கம் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க மழை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் பக்கத்துல கூட போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த கோவில் இருக்கிறதோ ஒரே ஒரு தூண்ல அந்த தூணும் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா உலகமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே இருந்த நான்கு யுகங்கள்ல மூன்று யுகங்கள் முடிவடைஞ்ச நிலையில அந்த மூன்று தூண்களுமே அழிஞ்சிருச்சு மிச்சம் இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தோட முடிவுல இந்த தூணும் விழுந்துரும் இல்ல இந்த தூண் விழுகும்போது இந்த கலியுகம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்பிக்கைகள் நிறையவே இருக்கு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது அதுவும் இந்த மாதிரியான சூழ்நிலையில இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலவரங்கள்ல நம்ம வந்து அந்த மாதிரி விஷயங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு நமக்கு டைமும் இல்லை யோசிக்கவும் நம்மளால முடியாது ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில் எப்ப கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கு உண்மையான ஆதாரங்கள் கிடையாது அப்படி பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு தூணையும் ஒவ்வொரு யுகத்துக்கு ஒவ்வொரு யுகமும் ஒவ்வொரு தூணா கணக்கிடப்படுது நான்கு யுகங்களுக்கு முன்னாடியே இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கணும் அப்படி நான்கு யுகங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவிலா இது அப்படிங்கிறதுக்கும் ஆதாரம் கிடையாது இந்த கோவில் எப்ப கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கு சரிவர ஆதாரங்கள் அப்படிங்கிறது கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா யுகத்தோட கணக்கு போட்டு இந்த கோவிலை சொல்கிறாங்க அப்போ இந்த நா நாலாவது தூண் விழுகும்போது கலியுகம் முடிஞ்சிரும் கலியுகம் அழிஞ்சிரும் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் கண்டிப்பாக நான்கு யுகங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக தான் இருக்கணும் அப்போ தான் அந்த மூன்று யுகங்கள் முடியும் போது ஒவ்வொரு தூண்களாக விழுந்துச்சு ஒவ்வொரு யுகம் முடியும் போது ஒவ்வொரு தூணாக விழுந்துச்சு உண்டான கால்குலேஷன் கரெக்டாக வரும் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யுகம் 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 பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா யுகம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இருக்கிறது கலியுகம் இதுக்கு முன்னாடி துவாபர யுகம் அதுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா கிரேதாயுகம் இப்படி நம்ம முன்னோர்கள் நாலு யுகமா பிரிச்சு வச்சிருக்காங்க இப்போ யுகங்களோட கால அளவை பார்த்தா முதல் யுகமான கிரேதாயுகம் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருஷங்கள் இருந்திருக்கு திரேதாயுகம் பன்னிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வருஷங்கள் இருந்திருக்கு துவாபர யுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருஷங்கள் இருந்திருக்கு இப்ப கலியுகம் இந்த கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷங்கள் இருக்கக்கூடிய கலியுகத்துல இப்ப நம்ம எந்த காலகட்டத்துல இருக்கோம் புராணங்கள் படி பார்த்தா கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷங்கள் இருக்குது இப்போ இந்த கலியுகம் ஆரம்பித்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வருஷங்கள் தான் ஆச்சு அந்த கணக்குப்படி பார்த்தா கூட அந்த கோவில் நாலு யுகங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டதாகவே இருந்தாலும் கூட இன்னும் நமக்கு நாலு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு வருஷங்கள் பாக்கி இருக்குது அந்த கோவிலில் உண்மையிலேயே அதிசயங்களும் மர்மங்களும் நிறைஞ்சிருக்கலாம் ஏன்னா நம்ம முன்னோர்கள் கட்டினா எக்கச்சக்கமான கோவில்களில் நிறையவே ரகசியங்கள் இன்னுமே விடை தான் இருந்துக்கிட்டு இருக்கு நிறைய அதிசயங்களும் நிறையா கோவில்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அந்த தூண் விழறதுனாலையோ இல்லை அந்த தூண் விழப்போகுது அப்படிங்கிறதுனாலையோ உலகம் முடிய போகுது அப்படிங்கிற கணக்கை நம்ம எடுத்துக்காம நம்ம இன்னும் வாழத்தான் போகிறோம் நமக்கு இன்னும் நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு வருஷங்கள் பாக்கி இருக்குது ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே சாக போகிறோம் உலகம் அழிய போகுது அப்படின்னு நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும் அந்த கோவில் கட்டமைக்கப்பட்டதுக்கும் அந்த தூண்கள் விழுந்ததுக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு தூணில் அந்த கோவில் நின்றுட்டு இருக்கிறதுக்கும் வேறு ஏதாவது ஒரு காரணங்கள் கூட இருக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை நாம் நமக்குள்ளே வளர்த்துக்கிட்டு நமக்கு இன்னும் வாழ்கிறதுக்கு எக்கச்சக்கமான வருஷங்கள் பாக்கி இருக்குது அதனால் இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடியான காலகட்டத்திலேருந்து எப்படி வெளியே வர்றது எப்படி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி மட்டும் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களுக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம மனசுலேயும் இடம் கொடுக்காம நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக நம்ம வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ